கேரள மாநிலம் மூணார் அடுத்துள்ள குண்டலை எஸ்டேட் பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கடைகள் வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன், வணக்கம், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதா. கேரள மாநிலம் மூணாறில் கடந்த சில தினங்களாகவே கனத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவு 11:30 மணி அளவுல குண்டலை எஸ்டேட் புதுக்கடி டிவிஷன் என்ற பகுதியில பெரிய அளவுல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமா அங்குள்ள மக்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இருந்த போதிலும் அவர்களுடைய கடைகள், வாகனங்கள், கோவில்கள் என எல்லாமே மண்ணில் புதைஞ்சிருச்சு. சம்பவம் அறிஞ்ச உடனே அப்பகுதியில் இருந்த மக்கள் எல்லாருமே பாதுகாப்பு இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் இணைந்து அனைவரும் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு பகுதியில் வாகன போக்குவரத்து எல்லாமே சரி பண்ற நிலைமையில செஞ்சுட்டு இருக்காங்க. 175 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 450 பேர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள் இதே நேரம் பெட்டிமுடி, ராஜமலை பெட்டிமுடி என்ற பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் 70 மண்ணில் புதைந்து மரணமடைந்த என்ற செய்தியும் இருக்குது. 2வது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துறை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில பெரும் பரபரப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதான்